எல்லா வகையான வேரியேஷனும் கட்டைசாக வந்து முடிகிறது வந்து என்னென்னு சொன்னால் அமெண்ட்மெண்ட்டில் எல்லா அமெண்ட்மெண்ட்ஸும் வந்து வேரியேஷன் இல்லை. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லேயும் வந்து ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ இந்த செஷனில் வந்து வெரி வெரி டீட்டெயிலாக வந்து இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். ஓகே கேஸ், ஸோ நம்ம செஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது மூலம் நம்ம ரீசெண்டாக லான்ச் பண்ணி நம்ம எல்லா வகையான குவான்டிட்டிஸையும் கோர்ஸஸுடைய லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை செக் பண்ணி பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மோ இன்ஃபர்மேஷனுக்கு வந்து எங்கள் கிளாஸ் கோஆர்டினேட்டர் முகமது அஸ்லீம்கிட்ட கண்டக்ட் நம்பர் இருக்குது, அவரை ரீச் பண்ணி மேலதிக இன்ஃபர்மேஷன் தேவைன்னு சொன்னால் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே கேஸ், ஸோ நம்ம இந்த செஷனில் வந்து வேரியேஷன் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸுங்கிற மாதிரி இரண்டு வகையான கன்ட்ராக்சுவல் டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அதில் இருக்கிற ரியலாக என்ன இதில் இது என்ன விஷயங்கிறத வந்து நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ரைட், ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் வேரியேஷனுக்கு போகிறதுக்கு முதல் நம்ம வந்து ஒரு கன்ட்ராக்டர் வந்து ஒரு கிளைண்ட்டை கூட வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று வந்து செய்கிறதுக்கு வந்து எக்ரி ஆகிறாரு. ஸோ எக்ரி ஆகி வந்து கன்ட்ராக்டில் வந்து சைன் வைக்காரு. ஓகே ரைட், அப்போ அந்த கண்ட்ராக்டில் வந்து என்ன மெயினாக இருக்கும்னு சொன்னால் அதாவது கண்ட்ராக்டர்ஸ் ஒப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ஒர்க். அந்த கண்ட்ராக்டர் வந்து என்னத்தை வெரி பெர்ஃபெக்டாக வந்து கம்ப்ளீஷன் பண்ணணும் ஃபார் டியூரிங் த திஸ் ப்ரொஜெக்ட் எக்ஸிக்யூஷன். இந்த ப்ரொஜெக்ட் எக்ஸிக்யூஷனில் வந்து அந்த கண்ட்ராக்டர் வந்து என்ன விஷயத்தை வந்து பெர்ஃபெக்டாக வந்து முடிக்கணும், என்ன விஷயத்தை செய்யணுங்கிற மாதிரியான அந்த ஸ்கோப் ஆஃப் ஒர்க்ஸ் என்னங்கிறத வந்து வெரி டீட்டெயில் அண்ட் கிளியராக வந்து அந்த கண்ட்ராக்டில் இருக்கும். ரைட், இந்த வேரியேஷன் என்று சொல்கிற இந்த டேர்ம் வந்து ஃபஸ்ட்டுக்கு என்னென்னு சொல்லி நம்ம விளங்குவோம். அதாவது என்னென்னு சொன்னால் இதில் வந்து பாருங்கள் வந்து வேரியேஷன் சொல்லக்குள்ள வந்து வேரியேஷன் ரிஃபர்ஸ் டு அ சேஞ்ச் ஓ அட்ஜஸ்ட்மெண்ட் மேட் டு த ஸ்கோப் ஆஃப் ஒர்க். ஓகே, அதாவது அந்த ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கில் இருக்கிற சேஞ்சஸ் ஓ அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது டியூரிங் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட். அதாவது ப்ராஜெக்ட் ஒன்று எக்ஸிக்யூஷன் பண்ணுற டைமில் அதாவது அவங்க ஆல்ரெடி எக்ரீடான ஸ்கோப் ஆஃப் ஒர்க் ஏதாவது சேஞ்சஸ் ஓ அட்ஜஸ்ட்மெண்ட் வர்றது வந்து சொல்கிறது வந்து வேரியேஷன். ஸோ இந்த வேரியேஷனை வந்து அதாவது கிளைண்ட் வந்து மெனி வேஸில் வந்து கன்ட்ராக்டருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதில் நம்ம சொல்லலாம் வந்து இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம் இஐ, அதே போல் வந்து சைட் இன்ஸ்ட்ரக்ஷன் எஸ்ஐ, அதே போல் வந்து வேரியேஷன் ஆர்டர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வழியில் வந்து இந்த கன்ட்ராக்டருக்கு வந்து இந்த அதாவது ஸ்கோப் ஆஃப் சேஞ்ச் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு, ஸோ அதை எப்படி எக்ஸிக்யூஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து கிளைண்ட் வந்து கன்ட்ராக்டருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. ரைட், இப்போ என்ன விஷயம் சொன்னால் இப்போ நம்ம சொன்ன இந்த சேஞ்சஸ் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து ஓகே, இப்போ இதை எப்படி ஃபார்மலைஸ் பண்ணுறது, இந்த வேரியேஷனோட எப்படி ஃபார்மலைஸ் பண்ணுறது, இதுதான் இதில் இருக்கிற வெரி இம்பார்ட்டண்டான செகண்ட் பாயிண்ட். அப்போ இந்த வேரியேஷன் நம்ம சொன்ன இந்த இஐ இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ரக்ஷன் வேரியேஷனோட இப்படி எல்லாம் கிளைண்ட்லேருந்து வர இந்த இன்ஃபர்மேஷனை வந்து அதாவது இந்த ஸ்கோப் ஆஃப் சேஞ்சை வந்து வெரி ஃபார்மலாக வந்து ஃபார்மலைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த அடுத்த டேர்ம் வந்து என்ன சொன்னால் அமெண்ட்மெண்ட்ஸ். ரைட், இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் சொன்ன என்னன்னு சொன்னால் அதாவது இதை வந்து ஃபஸ்ட்டுக்கு விளங்குவோம் இந்த டேர்மு. An amendments refer, okay, to a formal change, very important point, formal change made to the terms and condition, okay, made to the terms and condition of the of an existing contract. அதாவது already இருக்கிற existing என்று சொல்கிற அதாவது sign பண்ணப்பட்ட இந்த contract-ல இருக்கிற ஏதாவது அதாவது ஏதாவது சேஞ்சஸை வந்து ஃபார்மலாக செய்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த அமெண்ட்மெண்ட். ரைட், இப்போ வந்து நம்ம ஒரு வேரியேஷன் ஒன்று நம்மளுக்கு வந்து கிடைச்சிட்டு வந்து நம்ம அதுக்கு எக்ரி ஐட்டம்னு சொன்னால் அந்த வேரியேஷனுக்கு வந்து ஸோ இதில் ப்ரொஜெக்ட் வெல்யூஸ் அடுத்த வந்து இதில் சீக்வன்ஸ் மற்ற விஷயங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த கண்ட்ராக்டருக்கு அந்த கண்ட்ராக்ட் நம்ம சைன் வச்ச கண்ட்ராக்டுக்கு மேலதிகமாக எடிஷனலாக வந்து எடிஷனல் ஷீட்ஸில் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் இந்த பேரில் அது குறிப்பிட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்ட்ராக்ட் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இந்த பர்டிகுலர் ஸ்கோப் ஆஃப் சேஞ்ச் அல்ல அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து செய்வாங்க. ரைட், இப்போ நம்ம சொன்ன மாதிரி என்ன சொன்ன ஆரம்பத்தில் வந்து எல்லா வேரியேஷனும் வந்து கடைசாக வந்து முடியுமேங்கன்னு சொன்னால் இந்த அமெண்ட்மெண்ட்ஸுங்கிற மாதிரியான இந்த விஷயத்தில் வந்து முடியும். பட் அமெண்ட்மெண்ட் என்று சொல்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்கிறது வந்து என்னென்னு சொன்னால் அதாவது நம்ம சொன்னோம் என்னென்னு சொன்னால் ஸ்பெசிஃபிக்காக வந்து சேஞ்ச் மேட் டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ரைட், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்கிற டைமில் வந்து நம்ம இப்படியும் சொல்லலாம். அதாவது என்ன சொன்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதாவது ஒரு கண்ட்ராக்டர் வந்து பேமெண்ட் அப்ளிகேஷன் சப்மிஷன் பண்ணி பேமெண்ட் சர்டிஃபிகேட் வந்து சப்மிஷன் பண்ணின டேட்டிலிருந்து ஒரு 60 டேஸுக்கு பின்னால் வந்து பேமெண்ட் சர்டிஃபிகேட்டை வந்து கிளைண்ட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்கன்ட்டு சொல்லி கண்ட்ராக்டில் இருக்கும்னு சொன்னால் இதை வந்து கண்ட்ராக்டர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுற கிளைண்ட்டை வந்து என்ன சொன்னால் ஓகே எங்களுக்கு ஒரு 60 டேஸ் இல்லாமல் ஒரு 45 டேஸ் தான் வந்து இதை சேஞ்ச் பண்ணுங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிற டைமில் வந்து இதுவும் வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து சேஞ்ச் ஆகுது.
ஸோ இது வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சேஞ்சாக இருக்குது. இதையும் சொல்கிற வந்து என்ன சொன்னால் அமெண்ட்மெண்ட் சொல்லி அடிஷனலாக வந்து இந்த குறிப்பிட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில், அதாவது குறிப்பிட்ட க்ளோஸில் இருக்கிற இந்த பேமெண்ட் டேர்ம்ஸ், அதாவது பேமெண்ட் டேர்ம்ஸில் இருக்கிற அந்த டேஸை வந்து 6 டேஸ்லேருந்து 45 டேஸுக்கு வந்து நாங்கள் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி ப்ராப்பராக வந்து இந்த அமெண்ட்மெண்ட்ஸை வந்து கண்ட்ராக்டரை கூட அடிஷனல் ஷீட்டை வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுவாங்க. ரைட். ஸோ அப்போ இதில் வந்து ஃபைனலாக வந்து நம்ம ஒரு கன்க்ளூஷன் எடுக்கப்புறம் என்னென்னு சொன்னால், அதாவது எல்லா வேரியேஷன்ஸிலும் வந்து கடைசங்க முடியுதுன்னு சொன்னால் அமெண்ட்மெண்ட்ஸில் வந்து முடியுது. பட் அமெண்ட்மெண்ட்ஸ் குறிப்பிட்டு சொல்கிற இந்த அமெண்ட்மெண்ட் மட்டும் உண்டு நம்ம ஒரு டேர்ம்ஸை கண்டிஷனையும் வந்து ஒரு பர்டிகுலர் நான் சொன்ன மாதிரி இந்த டேட் சேஞ்சஸ் மற்ற இதில் வந்து ஸ்கோப் வந்து சேஞ்ச் இல்லை, பட் வந்து இது குறிப்பிட்ட டேட் மட்டும்தான் சேஞ்ச். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் தனியாக அமெண்ட்மெண்ட் மட்டும் பெறும்னு சொன்னால் அது வந்து வேரியேஷன் இல்லை, இது வந்து இந்த ஸ்கோப்பும் சேஞ்ச் இல்லை, பட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதில் இருக்கிற அந்த ரெண்டு வகையான அந்த கன்ஃபியூஷனான இந்த இந்த விஷயத்தை வந்து வெரி ப்ராப்பராக விளங்கி வச்சு சொன்னால் ஸோ ஓகே கே. ஸோ நம்ம செஷனை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு முதல் வந்து நம்ம ரீசனாக வந்து நம்ம லான்ச் பண்ணினேன் நம்மளை நியூ வெப்சைட் சம்மந்தமான சில அப்டேட்ஸில் வந்து நம்ம இந்த இடத்த தந்துட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளோட வெப்சைட்டில் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இது நம்ம லான்ச் பண்ணினேன் நம்மளோட மெயினான கோர்சஸ் வந்து இதில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். சிவில் கியூஎஸ், எம்இபி கியூஎஸ், சிவில் கோர்ஸ் எஸ்டிமேஷன், அதே போல் ஃபிட் அவுட் கியூஎஸ் ப்ராக்டிஸ், அதே போல் வந்து ஃபிட் அவுட்டில் வர எம்இபி ஒர்க்ஸ் ஆல்சோ. ஸோ மேஜராக வந்து ஒரு 5 கோர்சஸ், அதே போல் வந்து மாஸ்டர் கிளாஸஸ்ன்னு சொல்லி நம்மளோட ஃபைனல் அக்கௌண்ட், அதே போல் இன்டர்வியூ பேமெண்ட் அப்ளிகேஷன், டெண்டரிங், வேரியேஷன், சப் கான்ட்ராக்டர் மேனேஜ்மெண்ட், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கல்குலேஷன், நம்ம 6 மாஸ்டர் கிளாஸஸ் ப்ளஸ் ஒரு 5 கோர்சஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து ஈஸியாகவே வந்து நம்மளோட வெப்சைட்டில் எக்ஸஸ் பண்ணுற மாதிரியும் நம்ம செட் பண்ணிக்கோ. ஸோ இந்த கோர்சஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் எங்களோட கிளாஸ் கோஆர்டினேட்டர் முகமது அஸ்லீம்கிட்ட கான்டெக்ட் நம்பர் இருக்குது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது எப்படி ஈஸியான ப்ரொசஸ் சொல்கிறோன்னு சொன்னால், அதாவது ஜஸ்ட் வந்து நம்ம சிவில் கியூஎஸ் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னு சொன்னால் அது வந்து இமீடியட்டாக வந்து இப்படிப்பட்ட ஒரு இன்டர்ஃபேஸுக்கு வந்து போகும். ஸோ இதிலே வந்து நீங்கள் எல்லா கிளாஸஸ் அதே போல் டவுன்லோட் மெட்டீரியல்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறதும், நீங்கள் வந்து இதிலே வந்து ஃபுல்லாக லைஃப் டைம் எக்ஸஸாக வந்து ஆன்லைனில் வந்து இந்த கோர்சஸ் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் எக்ஸஸ் பண்ணக்கூடிய இருக்கும். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வந்து அது கண்டென்ட் இருக்குது, ஜஸ்ட் கிளிக் பண்ண ரைட் சைடில் வந்து வீடியோ பப்ளிஷ் ஆகும். ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி இந்த கோர்சஸை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் எக்ஸஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே. ஸோ நம்ம நம்ம செஷனை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நம்மட இன்டர்வியூஸ் மற்ற விஷயங்களை வந்து ஒரு கன்ட்ராக்சுவலாக வந்து பேசுகிறதுக்கு வந்து இந்த ரெண்டு டேர்ம்ஸும் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கே. ஸோ இதுதான் வந்து இந்த செஷன்ட மெயினான இன்டென்ஷன் ஃபார் திஸ் வேரியேஷன் அண்ட் அமெண்ட்மெண்ட். ஸோ இது மாதிரியான அதிகமான செஷன் வந்து இந்த ஃபியூச்சரில் வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸும் வந்து எங்களோட யூடியூப் சேனலை தெரியப்படுத்துங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சீ டு அனதர் ஒன் ஆஃப் சேம் கிரேட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. தேங்க்ஸ் கைஸ்.